சங்கிமிகு அல்லாஹினுடைய அருகலே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இஸ்லாம் என்ற ஒரு அழகிய ஷரியத்தை கொடுத்திருக்கிறான். ஷரியத்தின் மூலமாக அல்லாஹ் இரண்டை சொல்லி காட்டுவான். ஒன்று, நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய கடமைகள். மற்றொன்று, உங்களை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்வான். இதற்கு ஹுகூகுல்லா என்பார்கள், ஹுகூகுல் இபாத் என்பார்கள். ஹுகூகுல்லா என்றால் நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, பலவிதமான வணக்கங்கள். ஹுகூகுல் இபாத் என்று சொன்னால் நாம் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மற்ற அனைத்து விஷயங்களும் உள்ளடங்கும். ஷரியத்து, மொத்த ஷரியத்தில் அல்லாஹு தஆலா எவ்வளவு தன்னுடைய கடமை என்று சொல்கிறான், எவ்வளவு அடியாளுடைய கடமை என்று சொல்கிறான் என்று பார்த்தால், ஷரியத் ஒரு நான்கு பங்கு என்றால், அல்லாஹு தனக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று அதில் ஒன்று தான் பேசுகிறார். மீதம் இருக்கக்கூடிய மூன்று பங்கை அல்லாஹ் சொல்ல வருவது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றே சொல்கிறார். அது உங்களுடைய தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய தூரத்து சொந்தவர்களாக இருக்கலாம், ஏன் மாட்டார்களாக கூட இருக்கலாம், அவர்களுக்கும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்று இருக்கிறது. அப்போ அல்லாஹ் எதை கேட்கிறான் என்றால், அல்லாஹினுடைய பார்வை இரண்டு. ஒன்று, தனக்கு அல்லாஹ் செய்வதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அதே போல மற்றவர்களுக்கு உரிய உரிமைகளையும் கடமைகளுடைய விஷயத்திலே மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி குர்ஆனிலும் பேசுகிறான். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கூட ஏதாவது தவறு ஏற்பட்டுவிட்டால், ஏதாவது நாம் தொழுகையை விட்டுவிட்டாலோ, ஜகாத்து கொடுக்காவிட்டாலோ, மற்ற இபாதத்துகளில் தவறு ஏற்பட்டால், அல்லாஹ் நாடினால் அவன் மன்னிப்பான். அவன் மன்னிக்க கூடியவன், மன்னிப்பான். ஆனால் அடியார்களிடம் ஏற்படக்கூடிய தவறுகளும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் சரிவரை கொடுக்கவில்லை என்றால், அவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பது அதிசய புதுசி. யாரை சார்ந்து நாம் இருக்கிறோமோ அவர் மன்னிக்காதவரை படைத்த ரப்ப அதை மன்னிக்க மாட்டார். எத்தனையோ பேர் இன்று தொழுகையாளிகளாக மிகச்சரியாக ஷரியத்தை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மட்டும் நாம் நல்ல பிள்ளையாக நல்ல பெயர் வாங்குவதை அல்லாஹ் சொல்லவில்லை. அதற்கும் மேலாக உங்களை சார்ந்தவரிடம் நீங்கள் நல்ல பிள்ளையாக நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். நான் தலைப்புக்குள்ளே வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நல்ல பெயரை வாங்குவதை எப்படி புரியப்படுகிறீர்களோ, அதே போல உங்கள் மனைவிமாரிடத்திலும் நீங்கள் நல்ல பெயர் வாங்கியாக வேண்டும். நாயகம் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் யார் நல்லவர் என்றால், உங்கள் மனைவியிடத்தில் யார் நல்லவரோ அவர்கள்தான் உங்களில் நற்பெயர் பெற்றவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் சொன்னார்கள், நான் எனது மனைவியிடத்திலே நல்ல பெயர் வாங்கியிருக்கிறேன் என்று நாயகம் தன்னையும் அறிமுகப்படுத்தினார்கள். பொதுவாக இந்த திருமண பந்தம் என்பதே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும், இறைநேசராக இருந்தாலும், அல்லாஹுடைய எவ்வளவு பெரிய பிரியத்திற்குள்ளே வந்தாலும் கூட, அல்லாஹ் சில தரஜாக்களை சுவனத்தில் வைத்திருக்கிறான். அந்த தரஜாக்குள்ளே, அந்த சுவனத்தினுடைய சுகபோகத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால், அதை செய்திருந்தால் தான் அதற்குள்ளே போக வேண்டும். ஷரியத்தில் கூட நாம் பார்க்கிறோமே, ரையான் என்ற ஒரு சுவனம் இருக்கிறது, அது நோன்பாளிகளுக்கு மட்டும் இருக்கும். நோன்பு வைப்பாளர்களுக்கு அந்த மாளிகையை அல்லாஹ் கண்ணிலும் காக்க மாட்டார். பிஷ்ருல் ஹாஃபி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக அரசர், அவரிடத்திலே பயின்ற மாண்டவர்களும் அவரிடத்திலே ஓதியவர்களும் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். அவர் வஃபாத்தாகி அவருடைய முரீத் அவரை கனவில் காண்கிறார். தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் அடைவதிலே அவர் செலவழித்தார். அதனால் அவர் நிக்காகவும் கூட செய்யவில்லை. அப்போ அந்த
மாணவரை பார்த்தவர் அவருடைய உஸ்தாதிடம் கேட்கிறார், நீங்க மிகப்பெரிய இறைநேசர், எத்தனையோ பேரை உருவாக்கி இருக்கிறீர்கள், உங்களிடம் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் ஆசிரியரே என்று கேட்கும் பொழுது ஆசிரியர் சொன்னார், பிஷுல் ஹாஃபி, அல்லாஹ்வின் இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொண்டான், எனக்கு சுவனத்தினுடைய சுகபோகங்களை எல்லாம் கொடுத்தான், நான் ஒவ்வொன்றாக கடந்து கடந்து போனேன், ஆனால் ஒரு மாளிகை, அந்த மாளிகையிடம் என்னால் நெருங்க கூட முடியவில்லை, மலக்குமாரிடம் நான் கேட்டேன், நான் அதற்குரிய அமல்கள் செய்யவில்லையா என்று கேட்டேன், மலக்குமார்கள் சொன்னார்கள், உங்களுடைய அமல்களுடைய பட்டோலை நிரம்பி இருக்கிறது, ஆனால் இதை அல்லாஹ் கொடுத்தது எதற்கென்றால் யார் ஜோடிகளாக உலகத்தில் நன்றாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சுகபோதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். விஷ்ணு ஹாஃபி தன் கனவில் வந்ததை மாணவரிடம் சொன்னார். அப்ப இந்த திருமண பந்தம் என்பது அல்லாஹ் அதை வரவேற்கிறான், இந்த உலக வாழ்க்கை மனைவியுடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மிக அழகாக ஷரியத் நமக்கு தொகுத்து கொடுக்கிறது. இந்த அதிகமாக பார்க்க போனால் சொந்த பந்தங்களையும் தாண்டி ஜமாத்திடம் வந்து நின்று அதையும் தாண்டி இன்றைக்கு கோர்ட்டு கேஸ் என்று நீதிமன்றங்களில் போய் நிற்கும் அளவுக்கு அதிகமாக இஸ்லாமியருடைய கணவன் மனைவியினுடைய உறவு போய் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை விட மிக அழகாக கணவன் மனைவியினுடைய உறவை சொன்ன மதமும் மார்க்கமும் நாம் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் பெண்களை அப்படி உயர்த்தி பேசினாலும் இன்னொரு பக்கம் அதுபோல ஆண்களையும் உயர்த்தி பேசியிருக்கிறார்கள். இரண்டு சாரார்களாகவும் நின்று நாம் பார்க்க வேண்டிய விஷயத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே முதலிலே நாம் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த ஜும்மாவில் முதலில் நாம் அதை தெரிந்தாக வேண்டும். காரணம், இந்த அனுசரணை இல்லாததின் காரணமாக நாம் அவரிடம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, உரிமைகள் என்னவென்றெல்லாம் நமக்கு சரிவர தெரியாததின் காரணமாகத்தான் பலவிதமான சண்டைகளும் பலவிதமான சிக்கல்களும் குடும்பங்களில் ஏற்படுகிறது. ஆரம்பமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், அல்லாஹ் அழகாக சொல்வான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி தருவார்கள், பெண்கள் படைக்கப்பட்டதே எப்படி என்றால் ஆண்களுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அது கொஞ்சம் கோணலாக இருக்கும் பெருமானார் குறிப்பிடுகிறார்கள், அது கொஞ்சம் கோணலாகத்தான் இருக்கும், அதை நீங்கள் நேர்படுத்த நினைத்தால் நேராகாதே, அப்போ கோணலாக இருக்கக்கூடிய பெண்கள் குறைவுள்ளவர்களாக என்று நீங்கள் நினைக்காதீர்கள், அந்த குறைதான் அவர்களுக்கு நிறைய என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குறை இருக்கிறது தெரியுமா, அந்த குறைதான் அவர்களை உங்களுக்கு பணி செய்ய வைக்கிறது, உங்களை பராமரிக்க வைக்கிறது, அவர்கள் அழகானவர்களாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறது, அவர்களை உங்களுக்காக அறம் செய்ய வைக்கிறது என்றால் அதற்கு அனைத்திற்கும் காரணம் அல்லாஹ் அந்த எலும்பை, அந்த வலா எலும்பை அப்படி அமைத்தது தான் என்கிறார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் நாம் பார்க்கலாம், குடும்பங்களில் அதிகமாக நாம் கேள்விப்படுவதும் பிரச்சனைகளும் வருவது ஒரு கட்டம் வரை பேச்சு பேசாக இருக்கும், அதற்கு மேல் ஆண் ஆதிக்கம் என்று சொல்வார்களே அது ஓரளவுக்கு நம்மை மீறி வரும் பொழுது கை நீட்டக்கூடிய ஆண்களுடைய நிலை ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறது. அடித்து விட்டு வந்து ஜமாத்திலும் வந்தும் கூட லேசாக சொல்லக்கூடியவர்களாக, அடிக்கத்தான் செய்தேன் என்ன காரணம் என்று கேளுங்கள் என்ற அளவுக்கும் பேசுகிறார்களே. உடைய காரணம் கேட்பது என்பது இரண்டாவது தரப்பு என்றாலும் கூட கை வைப்பதை இஸ்லாம் எந்த வகையிலே அனுமதிக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு சஹாபி வந்தார், லகீத் என்று அவருடைய அவருக்கு பெயர். அவர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், தன்னுடைய சொந்த விஷயங்கள் இல்லாமல் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டே வந்தார். கேட்டவர் கடைசியாக சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனது மனைவி அதிகமாக வாய் பேசுகிறாள், அதிகமாக என்னை ஏசுகிறாள், பேசுகிறாள், அவரிடம் எப்படி வாழ்வது என்று, குடும்பம் நடத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. பெருமானார் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு அதற்கு ஏதாவது நாயகம் உபதேசம் செய்வார்கள், இல்லை ஏதாவது அடிப்பதற்கோ அல்லது வேற எதுக்காவது நாயகம் அனுமதி கொடுப்பார்களோ என்று அவர் கேட்டு கொண்டே இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு கடைசியாக சொன்னார்கள், திடீரென்று நாயகம் இப்படி சொல்வதை அவர் எதிர்பார்க்கவில்லை. திடீர் நாயகம் சொன்னார்கள், அப்பொழுதென்றால் தலாக்கு கொடுத்து விட வேண்டியதுதானே,
பெருமானார் இந்த வார்த்தையை கேட்டவர் கொஞ்சம் அவர் அகர்ந்து போனார். யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது, அந்த குழந்தைகள் எல்லாம் பராமரிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிய பொழுது அப்பொழுதுதான் பெருமானார் சொன்னார்கள், இவ்வளவு சிந்திக்கக்கூடிய நீ ஏன் அந்த அளவுக்கு போக வேண்டும், அந்த பெண்ணுக்கு அழகிய உபதேசம் செய்து உனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொல்லிவிட்டு, இந்த உபதேசம் என்று சொல்லும் பொழுது உபதேசம் செய்துவிட்டு அதற்கு மேலும் கேட்கவில்லை என்றால் என்ன செய்வது என்று ஒரு கட்டத்தில் வந்து அவர் அழிப்பதற்கு போய்விட்டாரா என்றால் என்ன செய்வது என்றுதான் பெருமானார் அவருக்கு சேர்த்தே சொன்னார்கள். அவர் வந்து கேட்கல, யார சொல்றதா எனக்கு அடிப்பதற்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்கள் என்று கேட்கல. நாயகமே சொன்னார்கள், அடிமைகளை அடிப்பதை போல உங்களது மனைவிமாரிடம் நீங்கள் கை வைத்து விட வேண்டாம். ரசூலுல்லாஹ் அவருக்கு சொல்லி அனுப்பினார்கள். கண்டிப்பதை மார்க்கம் வரவேற்கிறது, உபதேசம் செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டத்திலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அடிப்பதற்குடைய உரிமை என்பது அவ்வளவாக நாம் மார்க்கத்தில் பார்க்கவே முடியாது. அடித்ததினால் வரக்கூடிய திருத்தங்களும் அந்த குடும்பம் நல்ல முறையில் நடக்குமா என்றாலும் கூட அது ஒரு கோரல் தான், அது சரியாக வரவும் செய்யாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடம் பெண்மணி வந்து ரசூலுல்லாஹிடம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஃபாத்திமத் இப்னு கைசர் என்று சொல்லக்கூடிய பெண்மணி வந்து சொன்னார்கள், நான் ஒரு கணவரை திருமணம் முடித்தேன், கொஞ்ச காலம் எங்களுக்குள்ளே உறவு முறை சரியில்லை, அவர் என்னை தலாக் விட்டு விட்டார், மறுபடியும் நான் திருமணம் முடிக்கலாம் என்று அபூஜகம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்னை கேட்டிருக்கிறார், அவர் நடத்தை குறித்து நீங்கள் எனக்கு சொன்னால் நான் திருமணம் முடிப்பேன் என்று பெருமானாரிடம் வந்து நிற்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நடத்தையை குறித்தெல்லாம் விசாரித்து விட்டு அந்த பெண்மணியிடம் சொன்ன வார்த்தை ஹதீஸில் வருகிறது, அவர் மனைவியை அடிக்கக்கூடியவராக பல பேர் கண்டிருக்கிறார்களாம், அவருக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்திருக்கிறது, அவருடைய சுய வாழ்க்கையில் அவர் அப்படி இருந்திருக்கிறார், எனவே அந்த கணவனை திருமணம் முடிக்க வேண்டாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒரு நல்ல கணவருடைய பண்பை பெருமானார் சொல்கிறார்கள், அவன் நல்ல கணவர் என்றால் அவருடைய மனைவியின் மீது அவன் கை வைக்க மாட்டான். நல்ல கணவருடைய நிலை அதுதான். நாயகம் இப்படியும் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அகலி, அப்படி நல்லவர் என்றால் உலகத்தில் அவர் முதலில் தனது மனைவிமாரிடத்திலே நல்ல பெயர் வாங்கியிருக்க வேண்டும். அதை தான் இஸ்லாம் வழிவகுக்கிறது, அதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கட்டத்திலும் சஹாபாக்களுக்கும் சொல்லி வந்தார்கள். எனவே பெண்களுடைய விஷயத்தில் மிக கவனம் தேவை. எந்த காலத்திலும் பெண்களை ஏசுவதோ அவருடைய விஷயத்தில் அவருடைய பலகீனத்தை கருதி நாம் முன் வந்து விட்டால் அதற்கு தகுந்தார்பால் நாளை மண்வரையில் அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறார். ஒவ்வொரு பலகீனமானவர்களுக்கு பின்னாலும் அல்லாஹ் நிற்கிறார். யாரெல்லாம் உலகத்தில் பலகீனமானவர்கள் நீங்கள் நினைத்து அவர்கள் மீது கை வைத்தால் அதற்கு பரிகாரம் அல்லாஹ் கொடுப்பான். கணவன்மார்களுக்கு என்று குடும்பத்திலே கடமைகள் இருக்கிறது, ஷரியத் சொல்லித்தருகிறது. ஒரு 5 கடமைகள் மட்டும் நான் இந்த ஜும்மாவில் சொல்ல வருவேன். முதலில் அந்த கணவன்மார்களுடைய இந்த 5 கடமைகள் நாமே விசாரித்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இது இருந்தது என்றால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் நமக்குள்ளே இந்த கடமைகளை எல்லாம் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். இது நஃபில் அல்ல, சுன்னத் அல்ல. மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் நாளை கேள்வி கேட்பான். ஏனென்றால் எதுவெல்லாம் ஷரியத்தில் கடமை என்று சொல்லப்படுகிறதோ அதை செய்யவில்லை என்றால் தண்டனையும் இருக்கிறது, கேள்வியும் இருக்கிறது. முதலில் நாம் சொல்வது இதுதான், நம்முடைய மனைவிக்கு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒரு கணவனாக நான் சொல்ல வேண்டும். ஒரு கணவனாக நான் சொல்ல வேண்டும். மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொன்னாலே நம்மளே பலர்கள் மதரசாக்களில் கற்றுக்கொள்கிறார்கள், பயானை போட்டு கேட்டுக்கிறாங்க, மற்ற இடங்களுக்கு போகிறார்கள், அதெல்லாம் இரண்டாபட்சம். நான் முதலில் சொல்வது, நான் கணவனாக எனது மனைவிக்கு எவ்வளவு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இல்லை அசத், எனக்கு அவ்வளவு தெரியாது, அவங்க நல்லா படிச்சிருக்காங்க என்றால் நாம் அவரிடத்திலிருந்து இல்மை எடுப்பது அதுவும் மிகப்பெரிய வணக்கம். நான் அந்தளவுக்கு ஓதுறவில்லை, அவங்க தஜ்வீதா குரானை ஓதி பழகியிருக்கிறார்கள் என்றால் அவரிடமிருந்து நாம் மார்க்கத்தை படித்து கொள்ள வேண்டும். அதிலே நாம் தாழ்ந்தவர்களாக எந்த கட்டத்திலும் ஆகி போக மாட்டோம். இஸ்லாம் அதை வரவேற்கிறது. என்ன தெரிகிறதோ அதை வீட்டில் போய் நாம் சொல்வது, அது அதன் மூலமாக ஒரு அனுசரணை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை எந்த வீட்டில் பேசப்படுகிறதோ அந்த வீட்டில் அல்லாஹுடைய அருள் அரங்கிக் கொண்டே இருக்கும்.
நம்ம நினைக்கலாம் சஹாபாக்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய இறைச்சல் முடிவுகள்லாம் ஆனார்களே, நம்மளால ஏன் அப்படி முடியல, என்ன ரசூலுல்லா சொன்னாலும் செஞ்சிடறாங்களே, நம்ம அந்த அளவுக்கு ஈமானிலே பின்தங்கியவர்களாக இருக்கிறோமே என்றெல்லாம் நினைப்பதற்கு காரணம் ஒன்றுதான், நமது வீடுகளில் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கள் என்பது மிக குறைவாக ஆகிவிட்டது. மற்ற பேச்சுக்கள் எல்லாம் பேசலாம், இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அது குறைந்து விட்டது. மனைவி மக்களுக்கு மத்தியிலே பிள்ளைகளுடனே நம்ம அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி பேசும் பொழுதுதான் நமக்கு மறைந்தே ஒரு பரிமாறணத்தின் மூலமாக அந்த குடும்பம் தகராறு வரக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் கூட அதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். எந்த வீட்டில் அல்லாஹுடைய பேச்சு வரைபடுகிறதோ, அல்லாஹுடைய திக்ர் இருக்கிறதோ, குர்ஆன் ஓதுதல் இருக்கிறதோ, அந்த வீட்டை அல்லாஹ் பாதுகாக்கிறார். எனவே கற்றல் கற்பித்தல் என்பது வெறும் மதரசாக்களில் மட்டுமல்ல, ஏதோ ஒரு கான்காக்களில் மட்டுமல்ல, வீடுகளில் வர வேண்டும், வீடுகளில் வர வேண்டும். நமது பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு குரானில் ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸு, தாலிம் கித்தாப் இருக்கு, அமல்களின் சிறப்பு இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸு, ரெண்டு ஹதீஸு எடுத்து படிக்கலாம். அதன்படி அமல் செய்ய நாம் முக்குள்ளே நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பேசும் பொழுதே நாயகம் அப்படித்தானே சொன்னார்கள், அழகை பார்க்கலாம், குலத்தை பார்க்கலாம், செல்வத்தை பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு நாயகம் சொல்வார்கள். இதையெல்லாம் நீங்கள் பார்த்தாலும் கூட கடைசியாக தீன் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். காரணம், அழகும் போய்விடலாம், செல்வமும் போய்விடலாம், குடும்பமும் கூட போய்விடலாம், ஆனால் அந்த பெண்ணிடத்தில் தீன் இருந்தால் அந்த தீன் அவளை விட்டும் போகாது. உங்களிடத்தில் தீன் இல்லை என்றாலும் உங்கள் குடும்பத்தை தீனுடைய குடும்பமாக பெண்மணிகள் மாற்றுவார்கள். எனவேதான் பெருமானார் அதில் அதிகமாக சொன்னார்கள், பெண்களாக உங்களுடைய பெண்மணிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இதை கடமை என்று சொல்லவில்லை என்றாலும் கூட இதை சொல்லியாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பு அது. நமக்கு பல பேர்களுக்கு ஆச்சரியம் அளிக்கலாம், நமது வீட்டு பெண்களுடன் சேர்ந்து நம்மால் முடிந்த வேலையை அவர்களுக்கு செய்து கொடுப்பது. அது எந்த வேலையாக இருக்கலாம், துணி துவைப்பதாக இருக்கட்டும், வேறு வேலையாக இருக்கட்டும், அவர்கள் வலுவை குறைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அப்படி ஒரு கணவராக ஆக வேண்டும் என்கிறார்கள். நாயகம் சொன்னார்கள், நான் வீட்டில் சென்றால் வீட்டு வேலைகள் செய்யக்கூடியவனாக மாறிவிடுவேன் என்கிறார்கள். இப்போ பெருமானார் ஒருவருக்கு கீழே வேலை செய்யும் அளவுக்கு, ஒரு மனைவி கீழே தான் செய்யும் அளவுக்கு வருகிறார்கள் என்றால், நான் கணவன் என்ற ஆதிக்கம் என்பது நமக்கு எப்படி சாத்தியமாகும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களால் முடிந்த உதவிகளை அவருக்கு செய்யுங்கள். மூன்றாவது கடமை, அந்த பெண்ணுடைய முழு விஷயத்திற்கும் நாம் பொறுப்பு. குறிப்பாக உணவு, உடை, தங்குமிடம் இதுவெல்லாம் நாம் கொடுப்பது என்பது நம்மின் மீது உள்ள கடமை. எப்பொழுது கபில்து என்று திருமணம் முடிந்து விட்டதோ அந்த பெண்ணுடைய முழு பொறுப்புதாரியாக நாம் மாறிவிடுவோம். எனவே அந்த பெண்களுக்கு முழு பொறுப்புதாரி நாம் தான். ஒரு கட்டத்தில் நாம் காசை கையில் வைத்து கொடுக்கவில்லை என்றாலும் கூட ஷரியத் சொல்கிறது, உங்களிடத்தில் அனுமதி கேட்காமல் உங்கள் ஜேபிலிருந்து எடுக்கக்கூடிய உரிமை அவளுக்கு இருக்கிறது. கொடுக்கவில்லை என்றால் நாமளே வச்சு செலவு செய்து கொண்டிருந்தோம், சரிவர உண்ணுவதற்கு நீங்கள் உணவு கொடுக்கவில்லை என்று, உடுத்துவதற்கு ஆடை கொடுக்கவில்லை என்றால், இஸ்லாம் அனைத்திலும் சரிசமமாக கொடுக்க சொல்கிறது. ஒரேடியாக நல்ல உணவே கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ கணவன்மார்கள், நீங்கள் எப்படிப்பட்ட உடையை உடுத்துகிறீர்களோ, நீங்கள் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறீர்களோ, அத்தனையும் சமமாக உங்கள் மனைவிமார்களுக்கும் கொடுக்க வேண்டும். எல்லாம் கொடுக்கிறோம், எல்லாம் கொடுத்து விட்டும் கூட சரிவர இல்லை என்றால் என்ன செய்வது? சில நேரங்களில் அப்படி ஆவது உண்டு தானே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பெண்களுடைய விஷயத்தில் பேசியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதுவெல்லாம் கொடுப்பது நம்மின் மீது கடமை, கொடுத்து தான் ஆக வேண்டும். பலர்கள் இப்படி நினைப்பது உண்டு, எல்லாம் சரியாக கொடுத்தாலும் கூட பெண்மணிகள் வீட்டு வேலை செய்வது இல்லையே, வீட்டு வேலைகளோ சமையலோ மற்ற வேலைகளோ சில நேரங்களில் அவர்கள் செய்வதில்லை, துணி துவைப்பதில்லை, இது மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அவர்கள் சரிவர செய்வதில்லை, ஆனால் எனது பக்கத்திலிருந்து எல்லா கடமைகளும் நான் செய்கிறேன், அவர்கள் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கக்கூடிய இதுவெல்லாம் செய்வதில்லை என்று நினைக்கக்கூடிய நாம் யோசிக்க வேண்டும். அதுவெல்லாம் ஷரியத்தில் கடமையே இல்லை, அதெல்லாம் உபரியான வணக்கங்கள் கணவனுக்காக. உபரியில் தான் சாருகிறது அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து பண்புகளுமே தவிர, இது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையே கிடையாது. எந்த அளவுக்கு ஃபிக்ஹு கிதாபில் எழுதுகிறார்கள் என்றால், அவர்கள் சமையல் செய்ய முடியாது என்று சொல்லி நின்று விட்டார்கள் என்றால், வீட்டு கடையில் வாங்கி கொடுப்பது உங்கள் மீது கடமை.
இதுவெல்லாம் ஷரியத்து வரவேற்கிறது. ஷரியத்து சொல்லக்கூடிய அதாவது செய்யக்கூடாதே என்று அதே மாதிரி தடுப்பதற்காக சொல்லவில்லை. அடுத்த ஜும்மாவில் மனைவிமார்களுடைய கடமைகள் என்னவென்றும் நான் சொல்வேன். அது உபரியான வணக்கங்களில் சார்கிறது, அது அல்லாவிடத்திலே தனி தரஜாக்களை எட்டுகிறது. ஆனால் அது கடமையா என்றால் கடமை இல்லை. எனவே அவர்களுடைய உணவு உடை தங்குமிடம் இதுவெல்லாம் சரியாக கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வழிவகுக்கிறது. நான்காவதாக, சிறு அளவிலும் கூட அந்த பெண்மணிகளுக்கு அநீதம் இழைத்து விடக்கூடாது, கொஞ்சமும் கூட அநீதம் இழைத்து விடக்கூடாது. கொஞ்சமும் கூட என்று ஷரியத்து சொல்லிவிட்டால் ஏசுதல் பேசுதல் விட்டு விலகியிருத்தல் அவர்களை அடித்தல் எதுவும் இதற்குள்ளே வராது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் அதிகமாக அவருடைய மனைவிமார்கள் பெண்களை பற்றி பேசுவார்கள். கொஞ்சம் அவருடன் நீங்கள் சேர்ந்தே இருங்கள், அவர்கள் வீட்டில் வேலை பளு அதிகமாக இருக்கிறது, அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள், வீட்டு வேலையும் பார்க்கிறார்கள், குழந்தைகளையும் பார்க்கிறார்கள். இதுவெல்லாம் இருப்பதனால் பெண்களுடைய தரஜாவை பெருமானார் கணவன்மார்களுக்கு மத்தியில் உயர்த்தியே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போ நபி இவ்வளவு சொல்கிறாங்களேன்னு சொல்லி சஹாபாக்களுக்கும் மனைவிமார்கள் மீது பெரிய மரியாதை ஏற்பட்டு விட்டது. சரிவர மனைவிமார்கள் நடக்கவில்லை என்றால் அவ்வளவாக சஹாபாக்கள் கேட்கக்கூட மாட்டார்கள், விட்டு விடுவார்கள். இப்படி கொஞ்ச காலம் தொடரும் பொழுது சில வீடுகளில் சமையலும் கூட நின்று விட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு சொன்னீங்க, நாங்கள் மரியாதை எல்லாம் கொடுத்தோம், ஆனால் நடந்தது என்னவென்றால் இப்படி சில நாட்களில் எங்களை பட்டினி போட்டு விட்டார்கள் நாயகமே என்றெல்லாம் சொல்லும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல் அவர்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், உபதேசம் செய்தும் கேட்கவில்லை என்றால் அடிக்க முற்பட்டு விடாதீர்கள், அடிப்பதை போல இல்லை லேசாக பார்த்து கொள்ளுங்கள் என்று நாயகம் முடித்து விட்டார்கள். சஹாபாக்கள் இந்த ஒரு அனுமதிக்காக தான் கேட்டதே, அதை சொன்ன மாத்திரத்தில் போய் வீட்டிலே போய் அவர்கள் நடத்திய நடப்பு, அடுத்த நாள் காலையிலே பெண்கள் எல்லாம் கூடி நாயகத்தினுடைய வீட்டிற்கு முன்னால் வந்து விட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று தெரியவில்லை, எங்கள் கணவன்மார்கள் எங்களை அடிக்கிறார்கள், நாங்கள் யாரிடம் போய் சொல்வது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் சொன்னார்கள், நீங்கள் கை நீட்டுவதை உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கவில்லை, பெண்களை தயவு செய்து நீங்கள் அடிக்க வேண்டாம், பெண்களிடம் நீங்கள் அவர்களிடம் நல்ல பெயர் வாங்கினால்தான் அல்லாஹ்விடத்திலே நல்ல பெயர் வாங்க முடியும் என்ற ஹதீஸை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் படித்தும் காட்டுகிறார்கள். எனவே அதை கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் அவர்கள் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. பொதுவாகவே ஷரியத் சொல்வது பெண்களுடைய அந்த மனோ தத்துவத்திலேயும் இப்படிதான் சொல்கிறார்கள். என்னவென்றால் அவர்கள் செய்வதில் அவர்களுக்கு ஒரு புகழையும் ஒரு பாராட்டுதலையும் எந்த நேரமும் கொஞ்சம் கணவன்மாரிடத்திலும் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஒரு சின்ன சாம்பாரோ வேற ஏதோ வச்சுட்டாங்கன்னா அது சாப்பிட்டு நல்லாவில்லை என்றாலும் நல்லா இருக்குன்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு நபராக நாம் மாற வேண்டும். பல வீடுகளில் நல்லா இருந்தாலும் கூட சுமாராக இருக்கிறது என்று சொல்கிறோம். ஷரியத்து என்ன சொல்லி தருகிறது என்றால் சரிவர இல்லை என்றாலும் கூட கொஞ்சம் நல்லா இருக்குது என்று சொல்லுங்கள். நாம் இப்போ யோசிக்கலாம், நல்லா இல்லாததை நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அது பொய் தானே, பொய்யை இஸ்லாம் அவ்வளவு வலுக்கட்டாயமாக கண்டிக்கிறதே, அது தடுப்பு தானே என்றால் இல்லை, ஷரியத்து இப்படியும் சொல்கிறது. நன்றாக நாம் புரிய வேண்டும், பெண்களை அவருடைய மனோ தத்துவதற்காக அவர்களை பாராட்டுவதற்காக அவர்களை உங்கள் கைவசம் வைப்பதற்காக நல்ல விஷயத்திற்காக உங்கள் மனைவிமாரிடம் மட்டும் பொய் சொல்வதை ஜாய்ஸாக்கிறது கூடும். நான் ஒரு கட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு ஜும்மாவுக்கு முன்னாலே சொன்னேன், சில இடங்களில் பொய் சொல்வது வாஜிப் என்று சொன்னேன், சில இடங்களில் பொய் சொல்வது முஸ்தஹப் என்று சொன்னேன், சில இடங்களில் பொய் சொல்வது கூடும் என்று சொன்னேன், அது எந்த இடம் என்று சொல்லவில்லை. இப்பொழுது சொல்கிறேன், உங்கள் மனைவிமாரிடம் அவர்களுடைய மனதை புரிவதற்காக நீங்கள் பொய் சொல்வதை இஸ்லாம் கூடுமாக்கியிருக்கிறது. கடைசியாக, பெண்களிடம் விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய மனப்பான்மையுடையவர்களாக கணவன்மார்கள் மாற வேண்டும். இன்று எல்லா விஷயத்திலும் கரை சரியாக இருந்தாலும் கூட இந்த விட்டு கொடுத்தல் இல்லாததின் பட்சத்திலே குடும்பம் பிரிந்து விடுகிறது. ஏனென்றால் பொதுவாக ஆணுடைய ஒரு விதமான தன்மை இதுதான், எந்த கட்டத்திலும் ஆண் இறங்கி போகக்கூடிய நிலைக்கு மாற மாட்டான். இது ஷரியத்துக்கு ஒத்து வருமா என்று நாம் எடுத்து பார்க்க போனால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளை நாம் பார்க்க போனால் நாயகம் சொன்ன வார்த்தை இதுதான், இன்னி உஹிப்பு அன் அகூன மஹூமன் கரீமா, நான் எனது மனைவியிடம் தோற்று போகுவதை விரும்புகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சங்கையான தோல்வியாக நான் தோல்வி அடைய விரும்புகிறேன். பல நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே வார்த்தை மிகைக்கும் பொழுது நாயகம் அமைதியாக இருந்திருக்கிறார்கள்.
பெருமானார் பேசினால் பெருமானாருடைய பேச்சை கேட்பதற்கு எந்த சஹாபாக்களும் அதை தவறு வந்து என்று சொல்ல முடியாது. நாயகம் அல்லாஹ்வுக்கு அடுத்து பெருமானார் நினைத்திருந்தால் அந்த பெண்ணை அப்பொழுதே தலாக்கு விட்டு விட்டு நாயகம் நாடிய பெண்களையெல்லாம் நாயகம் திருமணம் முடிக்க முடியும். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தாங்கள் அமைதியாக இருப்பார்கள், அந்த நேரத்தில் தாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள், அந்த நேரத்தில் பெருமானார் உதூ செய்திருக்கிறார்கள். இது எல்லாம் நாயகம் விட்டு கொடுத்தது, நாயகம் தோற்று போனது. பெருமானார் சொன்னார்கள், சங்கையான தோல்வியாக நீங்கள் தோல்வி விடுங்கள். சங்கையான தோல்வினா என்னன்னா நம்மளால ஜெயிக்க முடியும், நம்மிடத்திலே சக்தி இருக்கிறது, நாம் அடக்க வேண்டும் என்றால் நான் எப்படி வேண்டாலும் உன்னை அடக்குவேன் என்றாலும் கூட நான் விட்டு கொடுத்து போகிறேன். இந்த கட்டத்திற்கு நீங்கள் வந்தால்தான் எப்படிப்பட்ட மனைவிமாரிடம் நீங்கள் சேர்ந்து வாழ முடியும். கடைசியாக ரசூலுல்லாஹ் சொல்வது, ஒரு கட்டத்தில் உங்களை பிரிக்க முடியாத, உங்களை சேர்த்து வைக்க முடியாத நிலைக்கு நீங்கள் மாறிப்போய் பெரும் பெரும் கஷ்டங்கள் உங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக மாறினால் நாயகம் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டியாவது நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். மிகப்பெரிய வார்த்தை. காலம் முழுக்க நாம் அதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சின்ன கோபத்தினால் எனக்கு தலாக்கு வேண்டும், குலா வேண்டும் என்று வந்து நிற்கிறோம். ஒரு சட்டத்திலே மனதளவில் அதை சேர்த்து வைப்பதற்கு ஜமாத்தார்கள் என்பெல்லாம் முயற்சிப்பார்கள், உறவினர்களால் முயற்சிப்பார்கள். நாம் அந்த கோபத்தினுடைய வீரியத்தில் இல்லை வேண்டாம் என்று நிற்கிறோம். அது மனைவியோ கணவனோ நடுவில் மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டிருப்பது அந்த பச்சிலம் குழந்தை. நாம் என்ன நினைக்கிறோம், என் பக்கத்தில் அந்த குழந்தை வந்துடும், நான் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை மிகச் செழிப்பாக ஆக்குறேன். பணங்காசுகளை கொண்டு எந்த பிள்ளைகளும் சந்தோஷம் அடையாது. அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷம் ஒன்றுதான், கணவன் மனைவியாக அந்த பிள்ளைகளுடைய தாய் தந்தை சேர்த்திருப்பது. மூன்றாவது தரமாக, இரண்டாவது தரமாக நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலும் அந்த பெண்ணிடம் அந்த பிள்ளைகள் போய் சேர்வது என்பது அவ்வளவு முடியாது. தாயை போல பார்க்கவும் முடியாது, பெற்ற குழந்தையைப் போல அந்த தாயால் அந்த குழந்தையை சேர்க்கவும் முடியாது. எனவே கடைசி கட்டம் நாயகம் சொன்னார்கள், உங்கள் குழந்தைகளுக்காக வேண்டியாவது நீங்கள் பார்த்து சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எத்தனையோ கட்டத்தில் பெருமானாரிடம் கேசு வரும்பொழுதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை முன்வைத்து அந்த ஜோடிகளை சேர்த்து அனுப்புவார்கள். நீங்கள் பிரிந்தால் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிக்கும். நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள், நான் என்று வந்தால் கடைசியிலே பாசம் உடைப்பட்டு போய்விடும், பின்னால் அந்த குழந்தைகளுடைய நிலையும் அப்படி மாறிப்போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பார்கள். எனவே நாம் யோசிக்க வேண்டும். இதுவெல்லாம் சாதாரணமாக நாம் யோசிப்பது. இந்த கோபத்திலும் நமக்கு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேகத்திலும் அப்பொழுது நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் அது விடாதபடி நம்முடைய உள்ளத்தை ஆட்சி கொள்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிப்பேன். ஷைத்தான் சில நேரங்களில் இப்படி சொல்வானாம், தனக்கு ஷைத்தானுங்களுக்கு மத்தியிலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது ஹதீஸில் இப்படியே வருகிறது, இன்று யார் பெரிய பாவம் செய்தது என்று சொல்லுங்களேன். சொல்வது இருப்பதிலே பெரிய ஷைத்தான். அப்பொழுது எல்லாரும் அவருடைய பாவங்களை பற்றி சொன்னார்களாம், நான் பொறாமைப்பட வைத்தேன். சில பேர்கள் ஓதுத்து கொண்டிருந்தார்கள், நான் அவருடைய ஓதுதலை விட்டும் கொடுத்தேன். சிலர்கள் தொழுகை வர இருந்தார்கள், அவருடைய தொழுகையை விட்டும் ஒரு ஃபோன் காலின் மூலமாக வேறு வேலைகள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதை விட்டும் தடுத்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த அந்த பேச்சுகளை கேட்ட ஷைத்தான், இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் பெரிய பாவம் இல்லை, நான் தற்கொலைக்கு முயற வைத்து ஒருவனை தற்கொலை செய்ய வைத்தேன், அதுவும் பெரிய பாவம் அல்ல, நான் விபச்சாரம் செய்ய வைத்தேன், இல்லை இதுவும் பெரிய பாவம் அல்ல. கடைசியாக ஹதீஸ் வருகிறது, ஒரு நொண்டி ஷைத்தான் எழுந்து வந்து சொல்வானால், நான் கணவன் மனைவிக்கு சேர்ந்து வாழ்ந்தவர்களை ஒரு சில வார்த்தைகளை உட்படுத்தி அவர்களை பிரித்து விட்டேன், தற்போது அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அப்பொழுது அந்த ஷைத்தான் சொல்வானால், உனது இருப்பிடம் எனது இருப்பிடம், எனது பதவியை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பத்தை சீரழிப்பதுதான் அவனுடைய உச்சகட்ட நோக்கம் என்பது ஹதீஸ் வருகிறது. யோசிக்க வேண்டும். நம்மளது குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்வதற்கு எல்லா கட்டத்திலும் நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம். ஒருவருக்கு ஒருவர் மத்தியிலே புரிந்து வாழ்வதற்கு அல்லாஹ்வும் நம்ம அல்லாஹ்விடத்திலும் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வரக்கூடிய வாரத்திலே இன்ஷா அல்லாஹ் மனைவிமார்களுடைய கடமைகள் என்னவென்பதையும் நாம் பார்ப்போம். அல்லாஹுத்தாலா நம்முடைய குடும்பங்களுடன் சுவனத்திற்கு நிலையக்கூடிய பாக்கியத்தை எல்லா கட்டத்திலும் தந்தருள் புரிவானாக.